ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு கோர்ஸ் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கோர்ஸு, ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு டிகிரிக்கான கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. எங்கே மட்டும்தான் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன கோர்ஸு, அது எங்கே சொல்லித்தராங்க, எதுக்கான இந்த கோர்ஸு அப்படிங்கிறதே வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டியான கோர்ஸு. ஸோ இப்போது இந்த கரண்ட்டு டெக்னாலஜிக்கு, ஸோ இந்த கரண்ட்டு ஃபீல்டுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன அந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் இ லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸு. ஸோ என்னது அந்த இ லேர்னிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கரண்ட்டு ஃபீல்டுக்கு ஏற்ற கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன அந்த கரண்ட்டு ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸில் நமக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டியாக வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேரடியாக கிளாஸ் போய் கவனிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு பெருசாக நமக்கு வந்துருச்சு. ஸோ ஆன்லைன் டியூஷன் வரைக்கும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போது இந்த ஆன்லைன் எஜுகேஷன், ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் எப்படி பண்ணணும், ஸோ அந்த ஆன்லைன் எஜுகேஷனில் எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் உள்ளே புகுத்தி நம்ம வந்துட்டு இந்த ஆன்லைன் டீச்சிங்கை இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ இதை முழுக்க முழுக்க சொல்லித்தரக்கூடிய இந்த கோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் இ லேர்னிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே சொல்லித்தராங்க, ஸோ இது தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸோடைய எய்மு, இந்த கோர்ஸில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கு இல்லையா, அது ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது இல்லையா, சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா, இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு எஜுகேஷனுக்குள்ளே எப்படி உள்ளே புகுத்தி அந்த ஆன்லைன் எஜுகேஷனை எவ்வளோ தூரத்துக்கு மெருகேற்ற முடியும், எவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கோர்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ-லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுடைய முக்கியமான எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது எபிலிட்டி இன் ஆன்லைன் டீச்சிங், இன்க்ரீஸ் த எபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் டீச்சிங். ஒரு ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது ஈஸி கிடையாது, ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் பாதி பசங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி கவனிக்க வைக்கிறது, ஸோ அவங்க வாட்டில் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க, நம்ம வாட்டில் எங்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டியதாக அப்படின்னா நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதாக, கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதாக, பட் அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கவனிக்க மாட்டாங்க. பட் அவங்கள எப்படி கவனிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜியை நமக்கு என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸோ கொலாபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு கோர்ஸை ரெண்டு டீச்சர்ஸ் என்ன செய்யறது அப்படின்னா நடத்துறது, ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் என்ன செய்யறது நடத்துறது. இப்போ ஒரு விளம்பரம் கூட போய்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எப்படி நம்மளுடைய இந்த ஆன்லைன் எஜுகேஷனை முழுக்க முழுக்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லித்தரக்கூடிய கோர்ஸ் தான் இ லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம். ஒரு எஜுகேஷன் அப்படின்னு இருக்குதுன்னா அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம். ஸோ அந்த கரிக்குலம் எந்த லெவலுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாமின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த கரிக்குலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த கோர்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எப்படி அட்வான்டேஜாக நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இ லேர்னிங் டெக்னாலஜியில் நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த இ லேர்னிங் டெக்னாலஜி படிக்கிறது மூலயமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ஆன்லைன் டியூட்டராக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாறலாம். ஸோ ஆன்லைன் டீச்சர் ஆகலாம், அதுக்கு எக்ஸ்பெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி படிக்கிறதுக்கான அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க
பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஎஸ்சி டிகிரி மட்டும் முடிச்சிருந்தால் போதும். ஸோ அந்த டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி படிக்கிறதுக்கான குவாலிஃபைடான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீச்சர் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரெயினர். ஸோ ட்ரெயினர் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கோர்ஸு இந்த இது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ், இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணக்கூடிய அவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லெக்சரர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கிறது ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, கோஆர்டினேட்டர்ஸ், பாலிசி மேக்கர்ஸு, அப்புறம் மேனேஜர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இ லேர்னிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிட்டோம் இல்லையா, இந்த கோர்ஸ் 2 வருஷம் கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் முடித்த உடனே இந்த ஜாப் டைப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ லேர்னிங் டெக்னாலஜி மேனேஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாஷ் டெவலப்பர் அண்ட் லேர்னிங்கு, லேர்னிங் கோஆர்டினேட்டரு, ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணுறவங்க, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரு, அதுக்கப்புறம் வந்து எந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸு, இ லேர்னிங்கு. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்டை உருவாக்கக்கூடிய அந்த மேனேஜராக மாறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டரு. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இ லேர்னிங்கில் கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு இது. ஸோ ஒரு டாபிக் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை எவ்வளோ எஃபெக்டிவாக எடுக்கணும், எவ்வளோ அட்ராக்டிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான கண்டென்ட் எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இ லேர்னிங் டெக்னாலஜியில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று கோர்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோர் மாடியூல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ கோர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக கம்பல்சரியாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இ லேர்னிங் டெக்னாலஜி, மல்டிமீடியா ஸ்பெசிஃபிகேஷனு, டிசைன் ப்ரொடக்ஷனு, பிரின்சிபல்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் ஆஃப் இ லேர்னிங்கு, டிசைன் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோர், இதுக்கு கம்பல்சரியாக எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா படிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ஆப்ஷனல் இருக்குது. இதில் ஆப்ஷனலில் எது வேணாலும் அனுசரிச்சிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது, அதில் கொஞ்சம் சில மட்டும் நான் சொல்கிறேன். அட்வான்ஸ்டு டேட்டா பேஸு, எஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் லைஃபு, கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஃபார் பிஸ்னஸ், கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங், டேட்டா மைனிங்கு, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் செக்யூரிட்டி, இ பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷனலில் சூஸ் பண்ணி படிக்கலாம். பட் எல்லாமே மெயினாக எதை தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஆன்லைன் டீச்சிங் எந்த மாதிரி பண்ண முடியும், அதில் நிறைய இந்த சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாத்தையுமே உட்புகுத்தி ஒரு லேர்னிங்கை, ஒரு இ லேர்னிங்கை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும், அதில் எப்படி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இ லேர்னிங் டெக்னாலஜி. ஸோ இப்போ கரண்ட்டில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ கொரோனா காலங்கள் முடிஞ்சாலும் ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது இனிமேல் வந்துட்டு நிற்க போகிறது கிடையாது. ஸோ வெளிநாடுகளில் இந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த கொரோனா காலத்தால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது மிக அதிகமாக வந்துட்டு என்ன செஞ்சுட்ருக்கு அப்படின்னா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அதே மாதிரி இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஎட் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எம்எஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இ லேர்னிங் டெக்னாலஜி என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ அவங்க இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ அவங்க வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி கோர்ஸ் உடைய டீடைல்ஸ். ஸோ இது போக வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக பிஎஸ்சி முடிச்சுட்டு வேறு புதுசாக டிஃப்ரெண்ட் கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறவங்க எம்எஸ்சி இ லேர்னிங் டெக்னாலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ போய் என்ன செய்யுங்க அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், துணுக்கு முடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் இருக்குது தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது புதுசாக கோர்ஸ் இருக்குதா இல்லை புதுசாக ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோடைய காலேஜஸ் இருக்குதா அப்படிங்கிற லிஸ்ட்டோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.